ஓகே, இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் காண்பிக்கிறதுக்காக நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தியா, இதில் எல்லாம் உங்களோட முகம் தெரியுதா? தெரியவே இல்லை. தெரியலையா? ஒன்று பண்ணுங்க, நீங்களாம் சிரிக்கிறீங்களா? நீங்களாம் சிரிச்சிங்கன்னா சூப்பராக தெரியும். சிரிங்க பார்க்கலாம். எனக்கு ரோசியோட சிரிப்பு தான் பிடிச்சிருக்கு, அதனால் நான் ரோசியோட முகத்தை இதில் வர வைக்க போகிறேன். ஓகேவா ரோசி? நீ என்ன பண்ணுற தெரியுமா? அழகாக கண்ணை மூடிக்க போகிறேன். ரோசி கண்ணை மூடிட்டு இருக்கும் போதே நான் ஒன்று செய்ய போகிறேன், சரியா? இப்போ திறந்து பாரு. தெரியுதா? என்ன தெரியுது? ஆனா இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டுச்சு. ரோசி கொஞ்சம் ஆடிட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன் இந்த தடவை? ரோசி, நீ பல் விளக்குமியா? பல் விளக்குமியா? அப்ப வாயை நல்லா திறக்கணும், கண்ணை மூடிக்கணும், சரியா? ரோசி வாயம் திறந்துட்டாங்க, கண்ணையும் மூடிட்டாங்க. இப்போ பாருங்க என்ன தெரியுது ரோசி? நான் இதை ஏன் செஞ்சேன்னா, பைபிளில் ஆதியாகமம் 2:7-8 வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் மண்ணெல்லாம் எடுத்து அழகான மண்ணாங்கட்டி பொம்மை செஞ்சாருன்னு போட்டிருக்குது. அந்த மண்ணாங்கட்டி பொம்மை எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த மண்ணாங்கட்டி பொம்மை இதோ இப்படி தான் இருந்துச்சு. அது கண் இருந்துச்சு, பார்க்க முடியாது. மூக்கு இருந்துச்சு, சுவாசிக்க முடியாது. அதுக்கு வாய் இருந்துச்சு, பேச முடியாது. புரியுதா? அப்படிப்பட்ட மண்ணாங்கட்டி பொம்மைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? வந்து அதோட மூக்கு இருக்குல்ல, மண்ணாங்கட்டி பொம்மையோட மூக்கு, அதில் அவருடைய ஆவியை ஊத்தினார், அவருடைய சுவாசத்தை கொடுத்தாரா? இப்படி இருந்த மண்ணாங்கட்டி பொம்மை இப்படி ஆயிப்போச்சு. பாரு, இப்படி தான் ஆண்டவர் நம்மளை படைச்சார். பைபிள் சொல்லுது அவருடைய ஆவியை, அதாவது சுவாசத்தை கொடுத்த உடனே இப்படி இந்த மண்ணாங்கட்டி பொம்மை ஜீவாத்மா நான் ரோசி ஆனால் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது. சரி, உங்கள்கிட்டலாம் நான் ஒரு கேள்வி கேட்கணும், சரியா? ரோசின்னு பேர் வச்சாங்கல்ல, அந்த பேர் ரோசியோட தலைக்கா, இல்லை ரோசியோட மூக்குக்கா, கண்ணுக்கா, இல்லை முழு உடம்புக்கா? நீ என்ன நினைக்கிற? ரோசியோட தலைக்கு. இங்க பாருப்பா, அது ரோசியோட தலைக்குன்னு சொல்லுது. நீ என்ன நினைக்கிற? ரோசியோட முழு உடம்புக்கும். ரோசி, அது பாரு, உன்னோட முழு உடம்புக்கும் சொல்லுது. என் பேரு ரமேஷ், சரியா? இப்ப பாரு, நான் வந்து இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோ. இறந்து போயிட்டேன்னா என்ன கொண்டாண்டு இங்க கொண்டு வராங்கன்னு வைங்க. அப்போ என்ன வருது அப்படின்னு ரோசி வந்து உங்கள்ட்ட எல்லாம் சொல்வா? இனம் வருதுன்னு சொல்லுவாங்க, இல்லை பாடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாடி வரும் பொழுதும் என் தலை இருந்துச்சா இல்லையா? உடம்பு இருந்துச்சா? இருந்துச்சு. பகுதி இருந்துச்சு. ஆனால் ரமேஷ் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் எந்த அறிவுள்ளவனும் அப்படி சொல்ல மாட்டான். காரணம், ரமேஷ் இறந்து போயிட்டாங்க. அப்படின்னா ரமேஷுங்கிற பேர் எதுக்கு? நமக்குள்ளார ஒரு ஆவி இருக்கு, அவன் இறக்குறதே இல்லை, அவனுக்கு சாவு கிடையாதான். அப்ப அவனுக்கு தான் என்ன பேரு? ரமேஷ். பேரு உள்ளார, அதுக்கு ஆன்மா ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் ஆண்டவர் நம்மளுக்கு அழகா படைச்சாராம். நாமெல்லாம் தேவனுடைய, தேவனை போன்றவர்கள். நம்மெல்லாம் யாரு? தேவனை போன்றவர்கள். முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இப்போ ரோசி கையை இப்படி வச்சு எடுக்கும் பொழுது நம்ம ஆதியாகமம் 1:27 சொல்ல போகிறோம், சரியா? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இப்போ உங்களுக்கு புரியுதா நாம் எவ்வளோ விசேஷமானவங்கன்னு? இப்போ நம்மளுக்கு தெரியுதுல்ல, நாமெல்லாம் தேவனை போன்றவர்கள் சொல்லி.